ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பப்ளு கிச்சன். நம்ம இப்போ பார்க்க போகிறது கடலை மாவு சாம்பார். முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு, பெருங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கணும். பச்சை மிளகாய் வதங்கியதும் வெங்காயம் போட்டு வதக்கவும். வெங்காயம் வதங்கியதும் தக்காளி போடவும். தக்காளி போட்டதும் தேவையான அளவு உப்பு போடவும். போட்டு வதக்கவும். ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள் போடவும். இது வதங்கியதும் தண்ணி கொஞ்சம் ஊற்றி விடவும். ஒரு பாத்திரத்தில் இதுக்கு தேவையான 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு போட்டு தண்ணீர் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி வைக்கவும். மிக்ஸ் பண்ணி இந்த கடாயில் ஊற்றி கொதிக்க வைக்கவும். இது கொதிச்சதும் மல்லித்தழை கறிவேப்பிலை போட்டு கிளறி இறக்கவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.